தூங்கும்போது ஃபோனு உங்கள் தலையணுக்கு அடியில் இல்லை உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சு தூங்குறீங்களா? அடுத்ததாக, அதிக நேரம் ஃபோன் பயன்படுத்தலாமா? பேண்ட் பாக்கெட் அல்லது சட்டை பாக்கெட்டில் ஃபோனை வைக்கலாமா? உறங்கும்போது பக்கத்தில் ஃபோன் வச்சுருந்தா என்னென்ன தீமைகள்? தூங்கும்போது ஃபோனை எப்படி வைக்கணும்? இப்படி பல கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய உலகில் ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை உலகமே ஃபோன் தான். அப்படி மொபைல் ஃபோனை அதிக நேரம் பார்க்குறதும் பயன்படுத்துகிறதும் உடலுக்கு கெடுதலை விளைவிக்கும். அதில் தூங்கும்போது பக்கத்தில் ஃபோன் இருந்தால் தான் சில பேர் தூங்குவாங்க. அவர்கள் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமாவது ஃபோனை தூங்கும்போது பக்கத்தில் வைக்காமல் இருங்க. அதிலும் குழந்தைகள் தூங்கும்போதும் சாப்பிடும்போதும் விளையாடும்போதும் மொபைல் ஃபோன் இல்லாமல் எந்த குழந்தைகளுமே இல்லை. தூங்கும்போது நம்ம பக்கத்தில் ஃபோன் வச்சுருந்தோன்னா என்ன தீமைகள் ஏற்படும் தெரியுமா? தூங்கும்போது ஃபோனை பக்கத்தில் வச்சு தூங்கவே கூடாது. தலையணை அடியிலையுமே வைத்து தூங்கக்கூடாது. ஃபோனிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். கதிர்வீச்சு உடலில் தேவையில்லாத செல்களை தூண்டும். இதனால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத ஆய்வுகள் சொல்லுது. தூங்கும்போது ஃபோன் நம்ம பக்கத்தில் இருந்தால் நமக்கு தலைவலி, தூக்கமின்மை, கனவுகள் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. சரி, தூங்கும்போது ஃபோனை எப்படி தாங்க வைக்கணும்? தூங்கும்போது ஃபோனை நெட்ஒர்க் கனெக்ஷன் ஆஃப் செய்துட்டு ரன்னிங் ஆப் அனைத்தையுமே க்ளோஸ் வச்சுட்டு தூங்கணும். முடிந்தவரை ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கினாலுமே நல்லது தான். அதே போல் தூங்குகிற இடத்திற்கும் ஃபோனுக்கும் கொஞ்சம் தூரம் தொலைவு இருக்கணும். முடிந்தவரை தூங்க சொல்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நீங்கள் மொபைல் ஃபோனை பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதையெல்லாம் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகள் ரொம்பவே குறையும். பேண்ட்டு பாக்கெட் அல்லது சட்டை பாக்கெட்டில் ஃபோன் வைக்கலாமா? ஆண்கள் பலரும் ஃபோனை பேண்ட்டு பாக்கெட்டில் தான் வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிறது உடல் உறுப்புகளை பாதிக்க செய்யும். ஃபோனிலிருந்து வரக்கூடிய வெப்பமானது உடலில் இருக்கக்கூடிய செல்களை அழிக்கும். முக்கியமாக ஆண்கள் பேண்ட் பாக்கெட்டில் ஃபோனை வைக்கிறதால ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படுறதா பல ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, சட்டை பாக்கெட்டில் ஃபோனை வைக்கும்போது ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஒரு விதமான ஹீட்டு உங்களுக்கு மன அழுத்த பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சோர்வு மனநிலையிலேயே வச்சுருக்கும். முடிந்தவரை ஆண்கள் தயவுசெய்து பேண்ட் பாக்கெட்லேயும் ஷர்ட் பாக்கெட்லேயும் உங்கள் ஃபோனை வைக்காமல் பயன்படுத்துங்க. அடுத்ததாக, அதிக நேரம் ஃபோன் பயன்படுத்தலாமா? அதிக நேரம் ஃபோன் பயன்படுத்தினா மலச்சிக்கல், ஆண்மை குறைபாடு, மன அழுத்தம், தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும்னு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு ஆய்வில் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதிக நேரம் ஃபோன் பார்க்கும் குழந்தைகளின் நிலைமை மிகவும் ஆபத்துக்குள்ளானதுன்னு கூட சொல்கிறாங்க. இதனால் கண் பிரச்சனை, மூளை செயல்பாடு குறைதல் என பல பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நண்பர்களே, ஃபோனை இனிமேலாவது தூங்கும்போது உங்கள் பக்கத்தில் வைக்காமல் தூங்குங்க. இன்னொன்று, ஃபோனை அதிக நேரமும் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உமன்ஸ் லவ் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.